வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது நந்தவனம், நான் உங்கள் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் இந்த லாங் ஷாட்டில் பார்த்துட்ருக்கிறது ரங்கோன் கிரீப்பர், ரெட்டைய அடுக்கு மலர்கள் பூத்த அந்த கொடியை பார்க்குறீங்க. மிக அழகான கொடி இது, வளர்ப்பதுக்கு ரொம்ப எளிதானது, நல்ல வெயில் தாங்கி வளரக்கூடியது. கிட்ட அப்படியே போவோம். நீங்கள் உங்கள் தோட்டத்தில் கண்டிப்பாக வைக்க வேண்டிய செடி. நான் இது கேரளாலேருந்து வர வச்சேன், ஒரு பெரிய ஆன்லைன் நர்சரியிலேருந்து, நம்பிக்கையான நர்சரி, அங்கேருந்து தான் வந்துச்சு இது. பிறகு அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி என்னுடைய நான் இந்த நம்ம நந்தவனத்துக்கு இது ஆஃபீஸினுடைய என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன். நல்ல வெயில் தான், வெயில் வேணும் இதுக்கு. நான் கீழே தான் வச்சுட்டேன், தரையில் தான் வச்சுருக்கேன். இது வலை போட்டு வச்சேன், வலைக்கு மேலே இது அழகாக வந்து வளர்ந்து நிற்கிது. குண்டு மாதிரி வலை போட்டு வளர்ந்து நிற்கிது. மாலை நேரங்களில் சரியான வாசனை தரம் ரங்குன் கிரீப்பர், இது ரங்கூன் மல்லி சொல்லலாம் கிரீப்பர். இது உங்கள் தோட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் வளருங்க. நோய் எந்த தாக்குதலும் கிடையாது. நான் இதை பரிந்துரைக்கேன். வீட்டு முன்னால் இந்த என்ட்ரன்ஸுங்களில் மாடி மேலே அழகான நீங்கள் ஏணி மாதிரி இதை ஏற்றி விட்டுடலாம். பந்தல்களில் இதெல்லாமே வந்து இந்த ரங்கூன் கிரீப்பர் நீங்கள் வளர்க்க முடியும். அழகான பூக்கள், கொத்து கொத்தான பூக்களை பூக்கக்கூடிய பூ இது, கண்டிப்பாக நீங்கள் வளருங்க. இது சம்மந்தமாக இந்த வளர்ப்பு சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு இதை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. கொத்து கொத்த கொத்தா சரம்சரமாக வந்து இது பூத்து குலுங்கும். நீங்கள் அழகான மலர்களை தரும், நல்ல வாசனை தரும் இது. இதில் சிங்கிளும் இருக்குது, இது மல்டி. இது சிங்கிள் நான் என்னுடைய டெரஸ் கார்டனில் வச்சுருக்கேன், மாடியில் கீழ்த்தளத்துலேருந்து வளர்ந்து மேலே வரைக்கும் இருக்குது. இது அழகான மலர், கீழேருந்து நான் வச்சுருக்கிறேன், தரையில் வச்சுட்டேன், அப்படியே வச்சுட்டேன், நல்லா இருக்குது. இப்போ மழை நேரங்களில் நாம் இதை கட்டிங் போட முடியும். கொஞ்சம் சேலஞ்சான இது, ப்ரொபகேஷன் கொஞ்சம் சேலஞ்சாக இருக்குது. நிறைய தேனீக்கள் இது தேன் சாப்பிட்ற பூச்சிகள் இருந்தால பாருங்கள், இங்கே ஓனானும் இருக்காது. பல உயிர்களுடைய இருப்பிடமாக இந்த செடி இருக்கும். உங்கள் தோட்டத்தில் ஒரு செடி வச்சாவே பல உயிர்களுடைய இருப்பிடமாக இருக்கும். அப்பா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கலையா உனக்கு? காத்துட்டு இருக்கு பாருங்க நண்பா, எதுவும் கிடைக்கலையா? நல்லது நண்பர்களே, தோட்டத்தில் ரங்கூன் கிரீப்பர் வளர்ப்பீங்க நினைக்கிறேன். மிக சிறந்த ஒரு செடி இது. நன்றி. இறைவன் நாடினா இன்னொரு காணொலி, நன்றி நண்பர்களே.